கோவை கங்கா முதுகு தண்டுவடம் மறுவாழ்வு மையத்திற்கு சக்கர நாற்காலி ஸ்டச்சஸ் லிப்ட் வசதியுடன் கூடிய டெம்போ வாகனம் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நன்கொடையாக வழங்கியது. கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வின் ஒரு பகுதியாக எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதுகு தண்டு காயம் அடைந்தவர்களுக்கு 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சக்கர நாற்காலி ஸ்டச்சர் மற்றும் வசதியுடன் கூடிய போர்ஸ் டெம்போ முதுகு தண்டுவட மறுவாழ்வு மையத்திற்கு லிப்ட் வாகனத்தை கங்கா மருத்துவமனைக்கு நன்கொடையாக வழங்கியது. நமது மாநிலத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட முதல் வாகனமாக இது உள்ளது. இது முதுகு தண்டு பாதிக்கப்பட்ட நோயாளிகளை மருத்துவமனையில் இருந்து மறுவாழ்வு மையத்திற்கும் அவர்களது வசிப்பிடத்தில் இருந்து மற்றும் மறுவாழ்வு மையத்திற்கும் பிசியோதெரப்பி நோயாளியை மற்றும் இதர சேவைகளை மேற்கொள்வதற்கும் மருத்துவமனையில் அல்லது அவர்களது வீட்டிற்கு கொண்டு செல்லவும் பயன்படுத்தப்பட உள்ளது. மேலும் இந்த வாகனம் நோயாளிகளின் வீட்டில் இருந்து அவர்களை மைதானத்திற்கு அழைத்து சென்று விளையாட்டில் பங்கேற்கவும் மேலும் சமூக பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான பயிற்சியை பெறுவதற்கு தொழில் பயிற்சி மையங்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களுக்கு அவர்களை அழைத்து செல்லவும் பயன்படுத்தப்பட உள்ளது. மேலும் விளையாட்டு நிகழ்ச்சிகளில் முதுகு தண்டில் காயம் அடைந்த நோயாளிகளை பாதுகாப்பான முறையில் மறுவாழ்வு மையங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதால் அவர்களுக்கு ஏற்ப இந்த வாகனம் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. சக்கர நாற்காலியில் செல்லும் நோயாளிகள் மற்றும் ஸ்டெச்சஸ் நோயாளிகள் லிப்டை பயன்படுத்தி வாகனத்தில் ஏறுவதற்கு இது ஒரு உள்கட்டமைப்பாக லிப்டை கொண்டுள்ளது. லிப்ட் பேட்டரி மற்றும் கையால் இயங்கும் 2 வசதிகளையும் கொண்டுள்ளது. மேலும் நோயாளிகளுக்கு இருக்க போக்குவரத்தின் போது ஏற்படாமல் சக்கர கட்டுவதற்கு பாதுகாப்பு பெல்ட்டுகளை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நாற்காலிகளை பயன்படுத்தலாம். இது முதலுதவி பெட்டி, ஆக்சிஜன் சிலிண்டர்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இதில் 6 சக்கர நாற்காலிகள் மற்றும் ஒரு ஸ்ட்ரெச்சர்ஸ் மற்றும் 2 பராமரிப்பாளர்கள் செல்லும் வகையிலும் முழுமையான குளிர்சாதன வசதியை கொண்டுள்ளது. என் பேர் ஜெயராம் வரதராஜுங்க. நான் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸில் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பு வந்து இது வந்து ட்ரக்கு ஸ்பான்சர் வேன் ஸ்பான்சர்ஷிப் வந்துங்கிறது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு எங்களுக்கு. கங்கா ஹாஸ்பிட்டலில் எவ்வளவோ பண்ணுறாங்க, அதுவும் நிறையா ஒரு பேஷண்ட்ஸ் ஹூ கான்ட் அஃபோர்ட் அவங்களுக்கெல்லாம் நல்ல உதவி பண்ணுறாங்க. அந்த உதவியில் ஒரு சின்ன பங்கு எங்களுக்கு ஒரு அவர் கொடுத்ததுக்கு எனக்கு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். வி ஹோப் டு கண்டினியூ டு சப்போர்ட் திஸ். நிறையா பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. சமுதாயத்தில் அவங்கள பற்றி யாரும் யோசிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இவங்க மாதிரி டாக்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் அதை பற்றி யோசிக்கிறாங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு இட்ஸ் அ பிக் ப்ளஷர் ஃபார் அஸ். ஸோ நம்ம நாட்டில் வந்து ஒவ்வொரு வருஷமும் சுமார் 2 லட்சம் பேருக்கு முதுகு தண்டில் அடிபடுது. அதில் 30,000-40,000 பேருக்கு வந்து முதுகு நரம்பு தண்டில் அடிபடுறதுனால அவங்களுக்கு வந்து அடிபட்ட இடத்துக்கு கீழே கம்ப்ளீட்டாக செயலிழந்து போயிடுறாங்க, பாரப்ளீஜியா அப்படின்னு சொல்கிறோம். அவங்க அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னால் எல்லாருமே குடும்ப தலைவர்களாக இருக்காங்க. அடிபட்ட உடனே அவங்க தான் குடும்பத்தில் ரொம்ப டிபெண்ட் பர்சன் ஆகிறாங்க. அவங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணோன்னா இல்லாட்டி இங்கே நாங்கள் வந்து நிறைய வீல் சேர் பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது அவங்க ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறது. எனக்கா ஒருத்தருக்கு கால் செயல்படலைன்னா அவங்க வேனில் ஏற்றி வைக்கிறது, அதுக்கு 4-5 பேர் தூக்கி வைக்கிறது, அதுவும் அவங்க வந்து லேடிஸாக இருந்தாங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் வந்து இட் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளமாக இருக்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இந்த வேன் வந்து எல்ஜி இதில் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக என்னென்னா அவங்க வீல் சேரில் வந்து பின்னால் ஒரு லிஃப்ட் மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அவங்க வீல் சேர்லேருந்து இறங்காமையே அப்படியே அவங்க அதில் ஸ்லைட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக மேலே அதை தூக்கி உள்ளுக்குள்ளே கொண்டு போயிடும், யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல். ஸோ யாரும் அவங்கள தொட வேணாம், யாரும் அவங்கள தூக்க வேண்டாம், யாரும் அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம். அவங்களுக்கு எந்த விதமான மென்டல் எம்பராஸ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் இதுதான் ஃபஸ்ட்டு இது. அதுக்கு இதை கொடுத்ததற்கு இதுக்கு வலியுறுத்ததற்கு நான் மிஸ்டர் ஜெயராம் வரதராஜனுக்கும் அவங்க எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃப்ரம் கங்கா ஸ்பைன் இன்ஜுரி சென்டர். ஐம் ஷுர் இது வந்து இட் வில் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் in all the persons who are wheelchair bound
அண்ட் ஹூ நீட் டு பி ட்ரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஸோ இல்லை இது ஒரு வண்டி போதும் இப்போதைக்கு. ஸோ இந்த வண்டியில் வந்து அட் அ டைம் அஞ்சுலேருந்து ஆறு பேர்த்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பீச்சரில். ஸோ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுனால ஒரு வண்டி இப்போ போதும். தேங்க்யூ. ஏஐ டெக்னாலஜி இப்போ அதிகமாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன மாதிரியான ஏஐ டெக்னாலஜி இன்வால்வ் பண்ணுறீங்க, எஸ்பெஷலி எல்ஜி கம்பெனி? In this in the equipment generally, generally AI technology use பண்ணுறதுல ஒன் எஃபிஷியன்சி ஆஃப் ஹியூமன் வேல்யூ, ரைட்? இப்போது நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்கோட சம்பளம் சம்பாதிக்கிற திறமை வந்து அவங்களோட எஃபிஷியன்சி பொறுத்து இருக்கு. த்ரூ AI தட் எஃபிஷியன்சி கேன் பி இம்ப்ரூவ், தேர்ஃபோர் த வேல்யூ ஆஃப் ஒர்க் கோஸ் அப், அண்ட் வென் வேல்யூ ஆஃப் ஒர்க் கோஸ் அப் standard of living goes up. So we have to all collectively as a nation find a way to keep improving the value of the work that we do. Therefore we become a developed nation, right? So that's the thank you.